அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபதில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எதற்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதற்கான ஃபிசிக்ஸ்க்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து ரோஜர் பென்ட்ரோஸ் ரெய்னார்ட் ஜென்சல் மற்றும் ஆண்ட்ரியா கெஸ் ஆகியோர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஜர் பென்ட்ரோஸ் அவருக்கு வந்து இந்த ப்ரைஸில் பாதி அவருக்கு போய்டும் பிசிக்ஸுக்கான நோபல் ப்ரைஸில் பாதி வந்து ரோஜர் பென்ட்ரோஸுக்கு போகும் அதாவது கருத்துளை உருவாக்கம் என்பது பொது சார்பியல் கோட்பாடு பற்றிய வலுவான முன்கணிப்பு ஆகும் அதாவது டிஸ்கவரி ஆஃப் பிளாக் ஹோல் ஃபார்மேசின் ஈஸ் ஏ ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஜென்ரல் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கருந்துளை வந்து உருவாக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது ஜென்ரல் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜர் பென்ரோஸ் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து நம்ம நம்ம இப்போ இருக்கிறீங்களா சூரிய வளிமண்டலம் இருக்குது இல்லைங்களா இது வந்து நம்ம வந்து மில்கிவே கேலக்சியில் இருக்கோம் நம்ம ஸோ அதுவே அந்த விண்மீன் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருந்துளை இருக்குது அதாவது அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக ரெய்னாட் ஜென்சலுக்கும் ஆண்ட்ரியா கெஸ் என்பவருக்கும் வந்து இந்த நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத இந்த கரு கரு கருத்துளை பிளாக் ஹோல் இதை வந்து பிளாக் ஹோல் ஃபார்மேஷன் வர்றதுக்கு வந்து ஜென்ரல் தேரியாப் ரிலேட்டிவிட்டி வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரோஜர் பென்ரோஸ் வந்து சொல்கிறாரு ஸோ இதுதான் இதற்காக தான் வந்து இவருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சுன்னு பார்க்குறோம் இந்த கருந்துளையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எஸ்கேப் ஆக முடியாது லைட் இருந்தால் கூட நமக்கு வந்து சூரிய கதிர் வந்தால் கூட அதையுமே வந்து இழுத்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய வந்து அந்த கிராவிடேஷன் ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை வந்து அதிகமாக பல மடங்கு அதிகமாக இருக்கிறதால ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் வந்து ரோஜர் பென்ட்ரோஸ் வந்து இதை வந்து இவருக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் ஃபிசிக்ஸில் வந்து ஃபாதி வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்க்குறது வந்து ரெய்னாட் ஜென்சலோ ஆண்ட்ரியா கெஸியன்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸில் அதாவது நம்ம மில்கிவே கேலக்ஸியில் இருக்கோம் அந்த மில்கிவே கேலக்ஸி நடுவில் ஒரு கருந்துளை இருக்குது அதாவது பிளாக் மே பிளாக் ஹோல்ஸ் இருக்குது அந்த பிளாக் ஹோலில் தான் நம்ம இந்த சோலார் சிஸ்டத்துலேருந்து நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்காக இவங்களுக்கும் வந்து அந்த சேம் அந்த பிளாக் ஹோல் வந்து நம்ம யூனிவர்ஸில் இருக்கிறத வந்து சொல்லியிருக்கிறதால சாரி நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதால அவங்களுக்கு வந்து இந்த பாதி பிரைஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்குறோம் ரெய்னாட் ஜென்சல் ஆண்ட்ரியா கேஸ் அதாவது விண்மீன்களினுடைய மையத்தில் ஒரு சூ அதாவது சூப்பர் சூப்பரான கச்சிதமான ஒரு பொருள் கண்டுபிடிப்பு கிரேட் ஆப்ஜெக்ட் வந்து சூப்பர் மேசிவ் ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்காக தான் வந்து இவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸு அடுத்த பாதி வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்குறோம் இதான் இரண்டாயிரத்தி இருபதற்கான நோபல் பிரைஸ் வந்து இந்த பிளாக் ஹோல் பிசிக்ஸுக்கு வந்து பிளாக் ஹோல் சம்மந்தமாக ரோஜர் பென்ரோஸுக்கும் ரெய்னார்ட் கின்சல் மற்றும் ஆண்ட்ரியா கிறிஸ்ட் போருக்கும் வந்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்